எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து சாக்லேட் கேக் எப்படி பேக்கரி ஸ்டைல்ல செய்வாங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து ரெட் வெல்வெட் கேக் பார்க்கலாம். வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். எப்பயுமே பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா முக்கியமான திங்ஸையும் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நம்ம கேக் பேக் பண்ணும்போது ஒவ்வொரு பொருளாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் இருக்காது, அந்த டைம் மறந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு தேவையான மெஷர்மெண்ட்டை அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே நான் 1 kg அளவுக்கு தான் செய்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எந்த ட்ரெயில பேக் பண்ண போகிறீங்களோ அதில் பட்டர் ஷீட்டு போட்டுக்கோங்க. போட்டு அதை ரெடியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறமா நீங்கள் ஓடிஜியில் பண்ண போகிறீங்கனாலும் சரி, குக்கரில் பண்ண போகிறீங்கனாலும் அதை ஃப்ரீமேட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் 1 kg அளவுக்கு சாக்லேட் கேக் செய்ய போகிறேன். இதுக்கு நான் மொத்தம் 4 முட்டை எடுத்துருக்கேங்க. இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை பீட் பண்ணுற பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையான பேனாக எடுத்து முட்டையை சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணியே சேர்க்கலாம், கிரைண்ட் பண்ணாமே சேர்க்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம பீட் பண்ண தானே போகிறோம். அதனால நம்ம அப்படியே டைரெக்டாக நான் சேர்த்துருக்கேன். சுகர் வந்து இங்கே நான் 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 3/4 கப் அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் இல்லை அப்படின்னா 1/4 கப் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும், அதை வந்து 3 times அளந்து எடுத்துக்கோங்க. அதான் 3/4 கப்ஸ். நம்ம சேர்த்துருக்க எக்கும் சுகரும் நல்லா பீட்டாக இருக்கணுங்க. சுகரும் எக்கும் நல்லா பீட்டாகி நல்லா ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்ஸ்க்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க சுகரும் எக்கும் வந்து நல்லா இந்த அளவுக்கு க்ரீமியாக வந்தோடனே வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட சாக்லேட் எசன்ஸ் இல்லை, அதனால நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சாக்லேட் எசன்ஸ் இருந்தால் அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட 4 tablespoons அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் இங்கே சேர்த்துருக்கேன். ட்ரைங் க்ரீன் சேர்த்துக்கிறேன். ட்ரைங் க்ரீன் சேர்க்கும் போது தடவை ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இங்கே 3/4 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட டார்க் கொக்கோ பவுடர் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் யூஸ் பண்ணுங்கள். லைட் கொக்கோ பவுடர் வந்து சாக்லேட் கேக் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ட்ரைங் க்ரீனை வந்து இங்கே 2 batches சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது உடனே வந்து நீங்கள் பீட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு தடவை பீட்டர் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பீட் பண்ணிக்கோங்க. 1 speed வச்சு பீட் பண்ணிக்கோங்க. மீதம் இருக்கும் மாவையும் சேர்த்துக்கிறேன். கட்டி இல்லாமல் ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர்ல நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன், மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு. நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மாவு கொக்கோ பவுடர் வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. ஆனால் 1 speed வச்சு 2 seconds மட்டும் பீட் பண்ணால் போதும். இது கூட 10 grams அளவுக்கு கேக் ஜெல் சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்த்துறாதீங்க, அதிகமாக சேர்த்துனா நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும் கேக்கு. அதனால கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க கேக் ஜெல் எங்கே கிடைக்கும்ட்டு. ஆன்லைனில் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் ஜெல் சேர்த்தோன்னா நல்லா ஐஸ் பீல வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடெல்லாம் வந்து மாவு இந்த மாதிரி எடுத்து விடுங்க. எடுத்து விட்டு பீட் பண்ணிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. கேக் ஜெல் சேர்த்துருக்கனால இந்த மாதிரி லைட் கலரில் இருக்குது. பேக் பண்ணிட்டோம்னா நல்லா டார்க் ஆயிரும். இது கூட 8 tablespoons அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்தோன்னு பீட் பண்ண வேணால் லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது பீட்டரை வச்சு. அப்புறமா 1 speed வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பீட் பண்ணிடாதீங்க. பேக் பண்ணிட்டு வரும்போது சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் ரொம்ப பீட் பண்ண வேண்டாம். நம்ம பட்டர் ஷீட்லாம் போட்டு கேக் ட்ரே ரெடியாக வச்சுருந்த ட்ரேயில் இந்த பேட்டரை மாற்றிக்கலாம். பேட்டர் வந்து நல்லா க்ரீமியாக இந்த மாதிரி நம்ம பேட்டர் ஊற்றும் போதே தெரியும், நல்லா மடிப்பு மடிப்பாக வரும். இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம கரெக்டாக பீட் பண்ணி எடுத்துருக்கோம். பேட்டரை கேக் ட்ரேக் மாற்றணும்னு மட்டும் டேப் மட்டும் பண்ணாதீங்க. ஸ்டிக் வச்சு நல்லா ஒரு க்ராக் பண்ணி விடுங்க, அப்புறமா டேப் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் கூட விரிசல் இருக்காது, ஹேர்லாம் இருக்காது, ஹேர்லாம் ரிலீஸ் ஆகும். நான் இங்கே ஓடிஜி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கரில் கூட இதை ரெடி பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து ஓடிஜியை 10 minutes ப்ரீமீட் பண்ணியிருக்கிறேன். அது கூட நான் வந்து கப் கேக்கும் ரெடி பண்ணேன். கப் கேக் பேக்காக 10 நிமிஷம் தான் ஆகும். அதனால் இடையிலே நான் வந்து டைம் ஃபிட் பண்ணும் போது 10 நிமிஷம் மட்டும்தான் வச்சுருந்தேன். கேக்கு எடுத்துகிட்டு இதுக்கு நான் டைம் கரெக்டாக வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் டைம் சொல்லியிருப்பேன், அந்த டைமே வச்சுக்கோங்க. 180 degrees சென்சஸில் 35 minutes பேக் பண்ணால் போதும். ஓடிஜி இல்லாதவங்க குக்கரில் கூட பேக் பண்ணலாங்க. அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி எக்லஸ் கேக் எப்படி செய்யணும் அப்படின்றதும் லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கேக்குக்கான சரியான மெஷர்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் 1/2 kg செய்கிறதாக 2 eggs யூஸ் பண்ணிக்கோங்க. மாவுட அளவு அதே மாதிரி குறைச்சிக்கோங்க. கேக் பேக் பண்ணுறதுக்கான பொருளெல்லாம் வந்து வீடியோ போடுங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் இன்னும் திங்ஸ் எல்லாம் வாங்கினேன், எல்லா திங்ஸையும் வாங்கணும், நான் வீடியோவாக போடுறேன். கேக்கை வந்து கட் பண்ணும் போது லைட்டாக ஆட்டாதீங்க, கரெக்டாக கத்தி வச்ச இடத்துலேருந்து அப்படியே மூவ் பண்ணுங்கள், கரெக்டாக வருங்க. நம்ம ஸ்பாஞ்சான சாக்லேட் கேக் ரெடிங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் செய்யுது, அதுவும் பேக்கரி ஸ்டைலில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா ஸ்பாஞ்சியான உங்களுக்கு இந்த சாக்லேட் கேக் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.